1324ல சந்திரன் அமையறது இல்லை, 1324ல லக்னம் அமையறது ராமகிருஷ்ணன், சந்திரன் அமையறது கிடையாது. சந்திரன் நாலு பாதத்துலேயும் தான் போய் உட்காரும். லக்னம் 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 நின்ற நட்சத்திரம், அது ஒன்றாவும் மூணாவும் ஒன்றாம் பாதமாகவும் மூணாம் பாதமாகவும் இருந்துச்சுன்னா அது ஆண் குழந்தை. லக்னம் நின்ற நட்சத்திரம் இரண்டு நான்காம் பாதமாக இருந்துச்சுன்னா அது பெண் குழந்தை. மற்றவர்களோடு ஒப்பிடும் பொழுது ஜாதகருக்கு ஆயுள் பொதுவாகவே குறைவாக இருக்கும், லக்னத்தில் புதன் இருக்கிறவங்களுக்கு. சரிங்களா? சரி, இது வந்து அற்ப ஆயுள்ன்றது நேரடியாக ஜாதகருடைய குடும்பத்தையே கூட குறிக்கும். ஜாதகருடைய குடும்பம்னா என்ன? ஜாதகருடைய அப்பா அம்மா, ஜாதகருடைய உடன் பிறந்தவர்கள் இல்லையா, அந்த அந்த வட்டாரம் இருக்குல்ல, அந்த அந்த குடும்பம், அந்த அந்த ஜாதகர் ஜாதகருடைய குடும்பம், அதை வந்து குறிக்கும். லக்னத்திலே இருக்கிறதுனால வந்து என்னென்னா பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. கம்பேரிட்டிவாக வந்து ஆயுள் குறைவு அப்படின்ற மாதிரி நம்ம வந்து வச்சுக்கலாம். கம்பேரிட்டிவாக எப்படி கம்பேரிட்டிவாக ஆயுள் குறைவு? இப்போ எல்லாருக்கும் வந்து 100 வயசுனால் இவருக்கு 80 வயசு, ஒரு ஒருத்தருடைய சராசரி வயசு வயசுக்கு ஒரு 10% 20% இவருக்கு குறைவாக இருக்கும். திரு தனவேல் அவர்கள் வந்து ஒரு சந்தேகம் கேட்டிருக்காரு. அந்த காலபுருஷ ராசியில் வந்து மேஷம் வந்து தர்மம், ரிஷபம் வந்து கர்மம், மிதுனம் வந்து காமம், கடகம் வந்து மோட்சம், இந்த மாதிரி அலைன்மெண்ட்ல இருக்கு. இந்த தர்மம் கர்மம் காமம் மோட்சம் குரு மட்டும் கிடையாது, என்ன கேது எந்த இருக்காரு பாவத்துல அமர்ந்து இருக்குதோ, கேது எந்த கிரகத்து கூட சேர்ந்து இருக்குதோ அந்த பாவ காரகத்துவம் அந்த கிரக காரகத்துவமும் ரொம்ப இருதார தோஷத்தை சொல்லும். வந்து ஒரு விஷயத்தை நம்ம நன்றி எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். தர்மம் அப்படின்னா என்ன? நாம மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய உதவி. சரிங்களா? நாம அடுத்தவர்களுக்கு செய்யக்கூடிய உதவி. பொது வாழ்க்கை, நமக்கு ஒரு சில விஷயங்களை செஞ்சுதான் ஆகணும்னு சட்டம் கிடையாது, அது நம்மளுடைய கடமை கிடையாது, அது நம்ம கர்மம் கிடையாது. இருந்தாலும் நம்ம செய்கிறோம் இல்லையா? ஒருத்தவங்களை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் ட்ராப் பண்ணுறது, ஒருத்தவங்களுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் உதவி செய்கிறது, ஒருத்தவங்களுக்கு கடன் கொடுக்கறது, இன்னொருத்தவங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்கறது, ஒருத்தவங்களை ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் அட்மிட் பண்ணுறது, அந்த மாதிரி நமக்கு செஞ்சுதான் ஆகணும்னு அவசியமே இல்லாத விஷயத்தை கூட நம்ம ஒரு நட்பின் காரணமாக இல்லை தெரிஞ்சவங்க அப்படின்றது அப்படின்ற காரணத்துக்காகவோ, இல்லை பழக்கமானவங்க, இல்லை அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க அப்படின்ற காரணத்துக்காகவோ, இல்லை ஒரு முன்பின் தெரியாத நபருக்கு கூட நம்ம எதிர்பாராமல் சில விஷயங்களை செய்கிறோம் இல்லையா, அந்த விஷயத்தை அந்த செயலை உணர்த்துவது தர்மம். கர்மம் அப்படின்றது என்னென்னா கடமை. கடமை அப்படின்னா எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நான் ஒரு விஷயத்தை செய்து தான் ஆக வேண்டும். வயிறு பசிச்சா நான் சாப்பிட்டு தான் ஆகணும், உயிர் வாழணும்னா நான் தண்ணி குடிச்சு தான் ஆகணும், தூக்கம் வந்தால் நான் தூங்கி தான் ஆகணும். என் மனசுக்கு தூங்க பிடிக்குதோ இல்லையோ, தூக்கம்னு ஒன்று வரும்பொழுது அதை நான் வந்து அட்ரஸ் பண்ணி தான் ஆகணும். எனக்கு என்ன, நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், எனக்கு ஒரு குடும்பம் அமைஞ்சிருச்சு, என்னை நம்பி ஒரு மனைவி வந்திருக்காங்க அப்படின்னா அவங்கள நான் காப்பாற்றி தான் ஆகணும். எனக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னா அதை நான் வளர்த்து தான் ஆக வேண்டும். அதை வளர்க்குறதுக்கு எனக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ, கடமைக்காகவாவது கர்மத்திற்காகவாவது அதை நான் செய்தே தீர வேண்டும். இந்த மாதிரி நம்மளுடைய விருப்பு வெறுப்பை தள்ளி வச்சுட்டு நம்ம ஒரு விஷயத்தை செஞ்சு தான் ஆகணும் அப்படின்றதுக்காக செய்கிற விஷயங்கள் கர்மம். சரிங்களா? அது கடமை. காமம், காமம்னா நம்ம வெறும் இதில் வந்து வெறும் பாலின உணர்வுன்னு மட்டும் எடுத்துக்கக்கூடாது, நம்மளுடைய இச்சை. இச்சைன்னா என்ன அர்த்தம்னா ஒரு விஷயத்தை செஞ்சு தான் ஆகணும்னு எனக்கு கடமை கிடையாது. அதே சமயம் அந்த விஷயம் நல்ல விளைவை ஏற்படுத்துமா அல்லது தீய விளைவை ஏற்படுத்துமா, அதாவது நல்ல ரிசல்ட்டை கொடுக்குமா அல்ல கெட்ட ரிசல்ட்டை கொடுக்குமா, அதனுடைய கான்சிக்வன்சஸ் என்ன, அதனால் ஏற்படக்கூடிய பின் விளைவுகள் என்ன அப்படின்றது எதை பற்றியுமே யோசிக்காமல், எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு அதுக்காக என்னுடைய மனநிறைவுக்காக அந்த விஷயத்தை நான் செய்கிறேன், வெறும் என்னுடைய விருப்பத்திற்காக மட்டுமே, வெறும் என்னுடைய இச்சைக்காக மட்டுமே, வெறும் என்னுடைய மனநிறைவுக்காக மட்டுமே அந்த விஷயத்தை நான் செய்கிறேன் என்றால் அது காமம். மோட்சம், மோட்சம்னா என்னென்னா சென்ற பிறவியில் நிறைய பேருக்கு கடன் வச்சுருப்போம் இல்லையா, இது இந்த பிறவியினுடைய கடமை கிடையாது, சென்ற பிறவியினுடைய கடன். அதாவது ஒரு விஷயத்தை நம்ம செய்யணும்னு கடமை கிடையாது, அது நம்மளுடைய கடமை கிடையாது, ஆனால் அதையும் மீறி அந்த சுமை நம்ம மீது திணிக்கப்படும், நம்மளை தியாகம் செய்ய தூண்டும். நீ தியாகம் பண்ணி தான் உனக்கான தேவையை இழந்து தான் உனக்கான கடமையை தர்மத்தை அல்லது காமத்தை இச்சையை இழந்து தான் இந்த விஷயத்தை நீ அடையணும் அப்படின்னு சில விஷயங்கள் நம்ம மீது திணிக்கப்படும்.
அந்த அந்த மாதிரி நம்ம போன ஜென்மத்தில் விட்டு வச்ச கடமைகள் இந்த ஜென்மத்தில் நம்மக்கிட்ட கூடுதல் பலுவாக கூடுதல் சுமையாக நம் மீது திணிக்கப்படும். அதை திணிச்சாதான் இந்த பிறவி கழியும், அதை திணிச்சாதான் நம்ம மோட்சம் அப்படின்ற நிலையை அடைய முடியும். அந்த விஷயத்தை செய்து முடிக்காமல் நம்ம இந்த பிறவியை முடிச்சிட்டோம்னா மறுபடியும் அடுத்த பிறவியில் அது நமக்கு தொடரும். நமக்கு வந்து மோட்சத்தை அடையிறதுக்கு அது வந்து ஒரு தடையாக இருக்கும் அப்படின்றதுக்காக மட்டுமே செய்யக்கூடிய வேலைகள். அது கடமையாக கூட இருக்காது, ஆனால் அது வந்து கடன். இப்போது அதுக்கு ஒரு சிறந்த உதாரணமாக நம்ம எதை எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஒரு குடும்பத்துக்கு வந்து மூத்த பிள்ளை இருக்கார். அந்த மூத்த பிள்ளைக்குன்னு நிறைய ஆசைகள் இருக்கும், அவருக்குன்னு நிறைய கனவுகள் இருக்கும், அவருக்குன்னு நிறைய கடமைகள் இருக்கும். அவர் கல்யாணம் ஆயிருக்கும், அவருடைய மனைவியை பார்க்கணும், அவருடைய குழந்தைய பார்க்கணும், அவருக்குன்னு கடமை இருக்குது. அப்போ அவருக்குன்னு ஒரு இச்சை இருக்கும், இந்த மாதிரி இந்த ஊரில் படிக்கணும், இந்த ஊரில் வேலை செய்யணும், இந்த மாதிரி ஒரு வேலை செய்யணும், இப்படி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவருக்குன்னு ஆசைகள் இருக்கும். அவருக்குன்னு தர்ம உணர்வுகள் இருக்கும். தர்ம உணர்வுனா சொசைட்டிக்கு நம்ம இதெல்லாம் செய்யணும், இவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்ற எண்ணங்கள் இருக்கும். இது அத்தனை இந்த மாதிரி அவருடைய ஆசை, அவருடைய கடமை, அவருடைய தர்ம உணர்வு, இது அத்தனையுமே ஒதுக்கி வச்சுட்டு தன்னுடைய தந்தை செய்ய வேண்டிய கடமையை, இப்போ உதாரணத்துக்கு சில குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா தந்தை வந்து சின்ன வயசுலேயே பெற்ற பிள்ளைகளை தவிக்க விட்டு பிரிந்து சென்றிருப்பார், சின்ன வயசுலேயே இறந்துருப்பார். மூத்த பிள்ளை அப்போ தான் வந்து பிளஸ் ஒன் பிளஸ் டூ அப்படின்ற ஸ்டேஜுக்கு வந்திருப்பார். அப்போது ஆக்சுவலாக அவருக்கு அந்த கடமையே கிடையாது. தந்தை செய்ய வேண்டிய கடமையை தான் செய்யணும் அப்படின்ற அந்த ஒரு கடமை ஆக்சுவலாக அவருக்கு அந்த பிறவிக்கு கிடையவே கிடையாது. குடும்பத்தை பார்த்துக்க வேண்டியது யாருடைய பொறுப்பு? அப்பாவுடைய பொறுப்பு இல்லையா? அப்பா வந்து சின்ன வயசில் தவறிட்டார், அப்படி இல்லைன்னா சின்ன வயசில் வீட்டை விட்டு எங்கேயாச்சும் கண்காணாத இடத்துக்கு குடும்பத்துக்கு தெரிவிக்காமல் குடும்ப பாரத்தை அப்படியே விட்டுட்டு கை கழுவிட்டு போயிட்டார் அப்படின்னு ஒரு கற்பனை, ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்குவோமே. இப்போது அந்த குடும்பத்துடைய மூத்த பிள்ளை அப்போ தான் படிக்கவே ஆரம்பிச்சிருக்காரு, அப்போ தான் ப்ளஸ் டூவே முடிச்சிருக்காரு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை நம்ம கற்பனை பண்ணிப்போம் சரிங்களா. அப்போ தான் ப்ளஸ் டூவே முடிச்சிருக்காரு, இல்லை அப்போ தான் ஏதோ டிப்ளமாவே படிச்சுட்டு இருப்பார். அவருக்குன்னு மேலே படிக்கணும்னு ஆசை இருக்கும், அவருக்குன்னு இந்த குறிப்பிட்ட உத்தியோகத்துக்கு போகணும்னு ஆசை இருக்கும் ஓகேங்களா. அவருக்குன்னு விருப்பமான பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை இருக்கும். ஸோ இதெல்லாம் இச்சை இல்லையா? இந்த இச்சையை அவர் ஒதுக்கி வச்சுருவார் நம்பர் ஒன். அதை விட முக்கியம், அவருக்குன்னு சில கடமைகள் இருக்கும், தனிப்பட்ட கடமை அப்படின்னு இருக்கும், அந்த தனிப்பட்ட கடமையையும் ஒதுக்கி வச்சுருவார். அவருக்குன்னு சில தர்ம உணர்வுகள் இருக்கும், அந்த தர்ம உணர்வையும் ஒதுக்கி வச்சிருவார். இந்த மாதிரி மோட்சம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தன்னுடைய அத்தனை தர்ம கர்ம காம உணர்வுகளை ஒதுக்கி வச்சுட்டு அடுத்தவங்களுக்காக வாழ்கிறதுக்கு பேர் தான் மோட்ச பாவம், அதுதான் மோட்சஸ்தானம் சரிங்களா. இந்த தர்மம் கர்மம் காமம் மோட்சம் அந்த தத்துவங்கள் ராசி தத்துவத்தில் எப்படி எப்படிலாம் வேலை செய்யுது அப்படின்றத இன்றைக்கி ஈவினிங் நம்ம வந்து பார்ப்போம், அதை பற்றி பார்ப்போம். அது மட்டும் கிடையாது, நேற்று முந்தானித்து போன கிளாஸில் அதாவது ஒரு நாளைக்கு முன்னாடி அதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி நம்ம வந்து வக்ர கிரகங்கள் பற்றி பார்த்தோம் இல்லையா, அதை எப்படி கால்குலேட் பண்ணுறது, அது வந்து என்ன பண்ணும் அப்படின்றத பார்த்தோம். அதை பற்றின ஒரு விரிவான அலசலை இன்றைக்கி நம்ம வந்து இன்றைக்கி ராத்திரி நம்ம வந்து கிளாஸில் பார்க்க போகிறோம் சரிங்களா. வக்ர கிரகங்கள் பற்றி நம்ம ஏற்கனவே அறிமுகப்படுத்தணும், ஒரு ரெண்டு கிளாஸ் அது போய்கிட்டு இருந்துச்சு, அதனுடைய ஒரு தொடர்ச்சி. வக்ர கிரகங்கள் விசித்திரமான எண்ணங்களை மனத்தில் தோற்றுவிக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. அப்போது விசித்திரமான எண்ணங்கள் எது சார்ந்து மனத்தில் தோற்றுவிக்கும்? உதாரணம், ஒருத்தருக்கு நான்காம் பாவத்தில் வக்ரமான கிரகம் உட்கார்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்க, நாலாம் பாவத்தில் வக்ரமான கிரகம் வந்து அமர்ந்திருக்கிறது, அல்லது நாலாம் அதிபதி வக்ரமாயிட்டார் அப்படின்னு வச்சுக்கோங்க. நாலாம் பாவம்ன்றது என்னது? கல்வி. ஸோ கல்வி வந்து விசித்திரமான கல்வி. இதே பத்தாம் பாவத்தில் வக்ரமான கிரகம் போய் உட்கார்ந்துருக்கு, இல்லை பத்தாம் அதிபதி வக்ரமாயிட்டார் அப்படின்னா விசித்திரமான தொழில், அல்லது இருக்கும் தொழிலை வித்தியாசமாக செய்வதற்கு விருப்பம். ஒன்பதாம் பாவம் உயர்கல்வி, ஒன்பதாம் பாவத்தில் வக்ரமான கிரகம் போய் அமர்ந்திருக்கு, இல்லை ஒன்பதாம் பாவ அதிபதி வக்ரமாய் உட்கார்ந்துருக்கார் அப்படின்னா விசித்திரமான பிரயாணம். ஏன்னா ஒன்பதாம் பாவம் தொலைதூர பிரயாணம், ஒன்பதாம் பாவம் உயர்கல்வி, ஒன்பதாம் பாவம் ஆய்வு இல்லையா. அப்போ விசித்திரமான ஆராய்ச்சி, விசித்திரமான கல்வி, விசித்திரமான உயர்கல்வி, விசித்திரமான தொலைதூர பிரயாணம், அதில் வித்தியாசமான எண்ணங்கள் அதை உருவாக்கும் ஓகேங்களா. எந்த பாவம், எந்த பாவத்தில் வக்ரமான கிரகம் அமர்ந்து இருக்கிறதோ, அல்லது எந்த பாவ அதிபதி வக்ரமாக
இருக்கிறாரோ அந்த பாவம் சார்ந்த எண்ணத்தை வித்தியாசமாக மனதில் தோற்றுவிக்கும். வித்தியாசம்னா ஏருக்கு மாறா இருக்கும். ஏருக்கு மாறானா எப்படின்னா நடைமுறைக்கு ஒத்து வராத மாதிரி இருக்கும். அது என்ன நடைமுறைக்கு ஒத்து வராது அப்படின்னா, எல்லாரும் ஒரு ரூட்ல போனா இவங்க மட்டும் வேற ரூட்ல போவாங்க. அந்த பாவம் சார்ந்து, அந்த பாவம் சார்ந்த விஷயத்துல சரிங்களா, எல்லாரும் ஒரு ரூட்ல போனா இவங்க மட்டும் வேற ரூட்ல போவாங்க. ஏழாம் அதிபதி, ஏழாம் பாவத்தில் வக்கரமான கிரகம் இருக்கு, அல்லது ஏழாம் அதிபதி வக்கரமாயிட்டார் அப்படின்னா கலத்திரனே வித்தியாசமான நபராக இருப்பார். கலத்திரனே வந்து ஒன்று மனைவியோ அல்லது கணவனோ அவங்களே மாற்று சிந்தனையாளர்களாக இருப்பாங்க. லக்ன அதிபதி இல்லை, லக்னத்தில் வக்கரமான கிரகம் உட்கார்ந்துருக்கு, இல்லை லக்ன அதிபதி வக்கரமாயிட்டார்னா இவங்களே மாற்று சிந்தனையாளர்களாக இருப்பாங்க. சரிங்களா, மாற்று சிந்தனை, ஏருக்கு மாறாக நடப்பது, கும்பலோடு ஒத்து வாழாத மனப்பான்மை, விசித்திரமான எண்ணங்கள், இதுதான் வக்ர கிரகம் தோற்றுவிக்கும் தன்மைகள். சரிங்களா, இது இல்லாமல் வக்ரமான கிரகம் இன்னொரு மிகப்பெரிய ரகசியத்தை சொல்லும். அது என்னன்னா, வக்ரமான கிரகம் ஒரு பிரிவினையை சொல்லும். பிரிவினைனா என்ன? உதாரணத்திற்கு லக்னத்திலேயோ அல்லது இரண்டாம் பாவத்திலேயோ ஒருத்தருக்கு வக்ரமான கிரகம் போய் அமர்ந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு காரணத்திற்காக ஜாதகர் குடும்பத்தை விட்டு பிரிந்து வாழ்வார். லக்னத்திலேயோ அல்லது லக்னத்துக்கு இரண்டாம் பாவத்திலேயோ ஒரு வக்ரமான கிரகம் அமர்ந்திருந்தால் ஏதோ ஒரு காரணத்திற்காக, ஒன்று வேலை நிமித்தமாகவோ இல்லை தொழில் நிமித்தமாகவோ இல்லை டிரான்ஸ்ஃபர் காரணமாகவோ ஏதோ ஒரு காரணத்திற்காக ஜாதகர் குடும்பத்தை விட்டு பிரிந்து வாழ்வார், தனி குடித்தனம் போவார். அப்போது இதே பத்தாம் பாவத்தில் வந்து வக்ரமான கிரகம் அமர்ந்திருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. பத்தாம் பாவன்றது என்னது? 9:2. 9:2னா நம்ம தந்தையுடைய குடும்பம், 9ஆம் பாவம் அப்பா. அப்போது 9:2 பத்தாம் பாவம். அப்போது சின்ன வயசில் அவங்க நம்மளுடைய தந்தை வந்து குடும்பத்தை விட்டு பிரிந்து வாழ்ந்திருப்பாரா? இதே 4ஆம் பாவம் அல்லது 5ஆம் பாவத்தில் வக்ரமான கிரகங்கள் அமர்ந்திருக்கு அப்படின்னா நம்மளுடைய தாய் தன்னுடைய குடும்பத்தை விட்டு பிரிந்து வாழ்ந்திருப்பார்னு அர்த்தம். சரிங்களா, இந்த மாதிரி எந்த பாவத்தில் வக்கரமான கிரகங்கள் அமர்ந்து இருக்கிறதோ அந்த பாவம் ஒரு செப்பரேஷன், ஒரு தனிக்குடுத்தனம் அல்லது பிரிவினை, ஊரை விட்டு வெளியே வந்து வாழ்றது, ஒரு கும்பல், ஒரு வழக்கமான இடத்தை விட்டு வேற இடத்தில் புலம்பெயர்ந்து வாழ்வது, பிரிந்து வாழ்வது, பிரிந்து வாழ்வதை எடுத்து சொல்லும். சரிங்களா, ஜாதகத்தில் அப்ளை பண்ணி பாருங்க. உங்களுடைய அனுபவங்களையும் சந்தேகங்களையும் தவறாமல் குரூப்பில் பதிவிடுங்கள். நன்றிங்க.